சிறுத்த சிவா இயக்கத்துல நம்ம சூர்யா நடிப்புல பல மொழிகள்ல வெளியாக இருக்கிற உருவாகிட்டு இருக்கிற படம் தான் வந்து சூர்யா 42. இந்த படம் வந்து ரொம்பவுமே பிரம்மாண்டமா உருவாகிட்டு ஒரு படம், தமிழ் சினிமாவில ஒரு பெரிய படம் அப்படின்னே வந்து சொல்லலாம். சூர்யா அவர்களோட ஹிஸ்டரியிலுமே இந்த படம் ஒரு பெரிய படமா வந்து அமைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்காக சூர்யா அவர்கள் ரொம்பவுமே உழைச்சிட்டு இருக்கிறாங்க. சிறுத்த சிவா அவர்களும் தான் அந்த குரூப்பே இந்த படத்துக்காக ரொம்ப உழைச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த படத்தோட முக்கவாசியான படப்பிடிப்புகள் வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கு இன்னும் இஎஃப்எக்ஸ் அதுக்கப்புறமா கிராபிக்கல் ஒர்க் மட்டும்தான் இன்னும் இருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த மூவில வந்து திஷா பட்டானி அப்படின்ற ஒரு ஹீரோயின் நடிக்கிறாங்க, அந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியும். இதை தொடர்ந்து தீபிகா படுகோன், இவங்களை பத்தி வந்து எல்லாருக்குமே தெரியும், ரொம்பவுமே ஃபேமஸான ஹீரோயின் அப்படின்னே வந்து இவங்களை சொல்லலாம். இவங்க வந்து சூர்யா 42 வந்து நடிக்கிற மாதிரி வந்து வைரலா போயிட்டு இருக்கு. அது உண்மையா பொய்யான்னு தெரியல, பட் ஆனா இவங்க அந்த மூவில இருந்தாங்கன்னா ரொம்பவுமே சூப்பரா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா சூர்யா 42 பயங்கரமான சண்டை காட்சிகள்லாம் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவங்களும் வந்து எல்லாமே பயங்கரம், அதாவது ஃபைட்டிங் சீன்ஸ்னாலே இவங்க பயங்கரமா பண்ணுவாங்க. இவங்க நடிச்ச இப்போ ரீசெண்டா பதான் படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் மூவி அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த மூவியில இவங்க இருந்தா ரொம்பவுமே சூப்பரா இருக்கும்.